எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து முட்டை தோசை பண்ண போகிறோம். ஸோ முட்டை தோசைக்காக நான் வந்து தோசை மாவு 2 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். தோசைக்கு அடுப்பில் வச்சாச்சு. ஸோ அது வந்து ஆல்ரெடி சூடாயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். அடுத்தது ஒரு கொஞ்சமா சால்ட். ஓகே, தெரியுதுங்களா? ஓகே, இது அப்படியே நம்ம வந்து இந்த தோசை கரண்டியாலே முட்டையை வந்து சப்பி ஆக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பருத்தி வைக்கணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பருத்த ஜீரகத்தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள். ஸோ இப்போ நான் வந்து இது ரெண்டையுமே போட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தனி மிளகாத்தூளை வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூளை இந்த மாதிரி தூவி போட்டுக்கோங்க. ஆயில் சுத்தமாக நம்ம வந்து இதில் போட்டுக்க போகிறது இல்லை. ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணுன்றதுனால நான் வந்து தனி மிளகாத்தூள் போடுறேன். அப்புறமா வந்து நம்ம வறுத்த சீரகத்தூள் காமிச்சோம்ல, அதுதான் அவ்வளோதான். எப்படி இருக்கு பார்க்க? செம்மையா இருக்குல்ல? ஸோ வாசனை கம கட்டுது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தியான ஒரு முட்டை தோசையை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை.